இப்போ வந்து அந்த நம்முடைய அந்த ரயில்வே துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் எங்கே படிச்சிருக்கார் தெரியுமா அவர் ஐஏடியில் படிச்சிருக்கார் என்னவா இருந்திருக்கார் தெரியுமா அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு என்னம்மா வேலை பார்க்குறாரு தெரியுமா முப்பது மணி நேரம் ட்ராக்லேயே உட்காந்துருக்காரு ட்ராக்லேயே உட்காந்து மீட்பு நடவடிக்கைகளை பா இது பார்த்துட்ருக்காராம் நம்ம கேட்குறோம் ஐயா உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கு இவ்வளவு சிறப்பான இவர் நீங்கள் ரயில்வே மினிஸ்டர் ஆகிருக்கீங்கன்னா ஏன் தடுக்கலை தடுப்பதற்கான உங்களுடைய அந்த சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றது முக்கியமான கேள்வி இது வந்து ஃப்ரீக் ஆக்சிடென்ட் கிடையாது இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் அதாவது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தவறுகள் போய் சிதாகி அது ஒரு பெரிய கிராஷ்டில் கொண்டு போய் முடியும் அதுதான் இங்கே நடந்திருக்கிறது

ரயில்வேக்காக தனித்தனியாக சிறப்பாக செய்யக்கூடிய திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாமல் பட்ஜெட் அதிகமாக இருக்கு அதுக்கு வர அடுத்த அடுத்து வரேன் திரு நிர்மலா சீ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க பட்ஜெட்ல ரயில்வேக்குலாம் எங்களால் வந்து நிறைய பணம் செலவு பண்ண முடியாதுங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு எப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதுதான் இனிமேல் இதற்கு ஃபியூச்சர் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி அது போல் இது இப்போ நீங்கள் வந்து ரயில்வேக்கு வந்து அலோகேஷன் ஜாஸ்தியாக இருக்கா எதுக்கு சாதாரண மக்கள் சாமானியர்கள் பயணிக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வந்து அலோகேஷன் ஜாஸ்தியாக இருக்கா கனவு திட்டம் புல்லட் ட்ரெயினா அகமதாபாத்தில் இருந்து மும்பைக்கு போப்போ தான் புல்லட் ட்ரெயின் அந்த புல்லட் ட்ரெயினுக்கு எத்தனை ஆயிரம் கோடிகளை கொண்டு இறைத்திருக்கிறார்கள் வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் தான் இப்போ இந்தியாவிற்கு முக்கியமான தேவையா எல்லா இடத்துலையும் போய் கொடி அசைத்து துவக்கி வைக்கிறாரே பிரதமர் இவ்வளவு திறமை வாய்ந்திருக்கக்கூடிய அந்த ரயில்வே துறை அமைச்சரை மாட்டாரு பெரிய திறமைங்க அவருக்கு அது ஒரு 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 நிமிஷம் நிமிஷம் ஏன் 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 அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் இத திருப்பி சொல்றேன் எல்லாரும் வந்தே பாரத ட்ரெயினையும் போய் அவர் மட்டும் நின்னு கை காமி தொடங்குறாருல ரயில்வே மினிஸ்டர் கூட வச்சுக்கணும்ல இதே பிரதம பிரதமர் மன்மோகன் சிங் வந்து அவருடைய புழைக்கப்படுத்தி ஷேர் பண்ணிருக்காங்க ட்விட்டரில் அவரு தாங்க பச்சை குடி காமிச்சு ட்ரெயினை திறந்து வைக்கிறாரு அங்கே பக்கத்தில் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு ரயில்வே துறை ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்னா ஏன் இதை சொல்றேன் ஏன் இதை கோடிட்டு காட்டுகிறேன் என்றால் உண்மையிலேயே ரயில்வே துறை அமைச்சர் தான் ரயில்வே துறையை நிர்வகிக்கிறாரா என்பது கேள்வி இல்லை வந்தே பாரத் ட்ரெயினெல்லாம் நாங்கள் வந்து போய் கடியா செய்து துவைக்க வைக்க வேண்டும் பெரிய பெரிய திட்டங்கள் மூலமாக ஒரு போலி பிம்பத்தை ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் அரசியல் தான் இது அரசியல் நான் விபத்துக்கு நான் வரேன் அதான் வரேன் இந்த விபத்திற்கு காரணம் அரசியல் அதை என்னெல்லாம் சஸ்டான்ஷியேட் பண்ண முடியும் அதுக்கு தான் வரேன் என்னன்னா நீங்க என்ன நீங்க கேட்ட கேள்வியும் இதோட பொருந்தி வருகிறது பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்குமே யாருக்கு அந்த பட்ஜெட் போதே இப்போ இந்தியாவில் வந்து சாமானியர்கள் வந்து எதை நம்பி இருக்காங்க சேஃபா போகிறது எது அப்படின்னு சொல்லி தைரியமா ட்ரெயின்ல ஏறி எதுக்கு படுத்து தூங்குறாங்க

இவர்கள் அந்த சேஃப்டிக்காக பணத்தை செலவு செய்திருக்கிறார்களா இதுக்கு கேளுங்களா கேஸ் கேடிங் பேசுறது கேட்கறது இப்ப கலையவர்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங்ல பிரச்சனை இருந்திருக்கலாம் வண்டி எப்படி லூப் லைனுக்கு போச்சு அதுதான் ஆக்சிடென்ட்டுக்கான பெரிய பிரச்சனை ஒருவேளை அங்க இருக்கக்கூடியவர் சிக்னலை மாத்தி கூட விட்டுருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதான் அட்ரஸ் பண்ண போறாங்க இது அங்கு நடந்த சிறு தவறு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா நீங்க எப்படி இதை கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு அரசு மத்திய அரசு கொண்டு வந்து அதான் என்னன்னா என்னன்னா இப்போ தவறு எங்க எங்க வேணா இது போகட்டும் எந்த அல்டிமேட்டா இவங்க வந்து விசாரித்து கண்டுபிடிக்கட்டும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து இப்போ இது வந்து நீங்க சொல்றது போல சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது திடீர்னு இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக் ஆக்சிடென்ட் ஆக்ட் ஆஃப் காட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போலாம் ஆனால் தொடர்ந்து எல்லாரும் வந்து எதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் மூன்று லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து வேலைகள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கிறது இந்தியாவில் முக்கியமான பிரச்சனை என்ன இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூன்று லட்சம் வந்து வேலை வாய்ப்பு வந்து அங்கே ரயில்வே துறையில் கொடுக்கணும் என்னன்னா ரயில்வே சேஃப்டி ரயில்வே சேஃப்டிக்கு எம்ப்ளாயிஸை வந்து வேலைக்கு வந்து ஆளை அமர்த்தவில்லை